நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சில தினங்களாக நேற்று வரை சனி திசையில் 9 புக்திகளும் எப்படி இருக்கும் என்பதை பார்த்து விட்ட நிலையில் தற்போது புத்தியின் நாயகனான வித்தைக்காரன் ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமான அறிவை கொடுக்கக்கூடிய எத்தகைய நிலையிலும் சூழலிலும் இருந்து மனிதனை காப்பாற்றி விடுகின்ற ஒரு கிரகம், புத்தியை தருகின்ற கிரகமான புதன் தன்னுடைய தசையில் அவருக்கு அடங்கிய 9 புக்திகளில் என்ன பலன் தருவார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம் எல்லோருக்குமே வந்து புதன் வந்து சுக்கிர அணியில் ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறத தெரியும். இரண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற குரு சுக்கிர அணிகளில் 6 லக்கணங்களுக்கு, மிதுனம் கன்னி லக்கணங்களுக்கு, அதைப் போலவே ரிஷபம் துலாம் லக்கணங்களுக்கு, மகர கும்ப லக்கணங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு கிரகம். அதை விட மேலே உபய லக்கணம், உபய லக்கணம் அப்படின்னாலே உபயத்திற்கு அந்த கேந்திராதிபத்திய தோஷத்தில் குருவை போலவே முதன்மையாக தோஷம் செய்யக்கூடிய ஒரு கிரகமாகவும் இவர் இருப்பார். கொஞ்சம் வித்தியாசமான கிரகம். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 3 இடங்களில் வலு இருக்கின்ற நிலமையில் இவருக்கு மட்டும் 2 இடங்களில் வலு இருக்கின்ற நிலைமை. ஒரு இடத்துல 2 இடத்துல ஆட்சி, ஒரு இடத்துல உச்சம்ன்றது. ஒரே இடத்தில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அத்தனையையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே புதன் சற்று புதன் சற்று வித்தியாசமான கிரகம் தான். மிதனத்திற்கும் கன்னிக்கும் அதிபதி. குருவின் லக்னங்களுக்கு சற்று பாதக அமைப்புகளையும் கேந்திர அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர். தனுசு மீனத்திற்கு அவர் 7 வத்துக்குடையவராக, 4-7 கூடியவராக இப்படி வருவார். இது வந்து பாதக கேந்திர மாரக அமைப்புகளை செய்யக்கூடிய தன்மை. அதை போலவே மேஷ லக்னத்திற்கு, விருச்சிக லக்னத்திற்கு கடுமையான கெடுபலன்களை தருவார். சாதகமற்ற தன்மைகள், அதாவது யோகி அவயோகி தத்துவத்தின் அடிப்படையில் நான் வந்து ஒரு பொது வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன் இல்லையா, 12 லக்னங்களுக்கும் ஆகாத தசைகள் அப்படிங்கிற அமைப்பை பார்த்தீங்கன்னா கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். அந்த அமைப்பின்படி மேஷ லக்னத்திற்கும் விருச்சிக லக்னத்திற்கும் ஏதேனும் ஒரு நிலையில் பாவத்துவமின்றி இருக்கும் பொழுது, அவருடைய 6-8-12 இடங்களோடு 6-8 இடங்களோடு சம்பந்தப்படாமல் இருக்கின்ற நிலைமையில் புதன் தசையில் 8 இடத்தோடு சுபத்துவமாக இருந்தால் வெளிநாடு வெளி மாநிலம், அப்போ கூட வெளிநாடு வெளி மாநிலத்தில் அலையத்தான் வைப்பார். அப்படி ஒன்றும் பெரிய யோக அமைப்புகளை கண்டிப்பாக செய்ய மாட்டார். அங்கேயும் அலைச்சல் தன்மைகளை கொடுப்பார். ஆகவே அது மீதி இருக்கின்ற அமைப்புகள்னு பார்த்தீங்கன்னா 2-2 தான். கடகத்திற்கு, கடகத்தின் அதிபதியாகிய அம்மா அவருடைய அம்மா தான் சந்திரன். கடகத்தின் அதிபதியாகிய சந்திரனை, தாயை எதிரியாக நினைக்கக்கூடியவர். 3-12 கூடிய ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர். சிம்மத்தின் அதிபதியாகிய சூரியனை அத்தியந்த நண்பர், மிகப்பெரிய உன்னத நண்பர், முதன்மை நண்பராக நினைக்கக்கூடியவர். ஆக புதன் தசை அப்படியே வந்து லக்னம் ராசிக்கேற்ப தான் என்ன விதத்தில் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கணிக்கணும். என்ன இருந்தாலும் அவர்தான் காரகத்தை கொடுப்பார் என்கின்ற தன்மையில் புதன் தசையில் அறிவால் பிழைக்க வைப்பார், பேசி பிழைக்க வைப்பார், அறிவால் பிழைக்க வைப்பார், புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்த வைப்பார், கத்தியை தூக்காமல் புத்தியை தீட்ட வைப்பார். இது போன்ற அமைப்புகள் புதன் தசையில் கண்டிப்பாக உண்டு. சாஃப்டான கிரகம், கட்டுக்கு உட்பட்ட சுபகிரகம், ஒரு கட்டுப்பாட்டிற்கு உள்ளுக்குள்ளே உள்ளே இருக்கின்ற ஒரு கட்டுக்கு உட்பட்ட சுபகிரகம். தனித்த நிலையில் சுபராக செயல்படுவார். சூரியனோடு சேர்ந்திருக்கின்ற நிலையில் பாவராக செயல்படுவார். சுபரோடு சேர்ந்திருக்கின்ற, அதாவது வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில் இணைந்திருக்கும் பொழுது வளர்பிறை சந்திரனோடு அவர் வந்து பெரும்பாலான அமைப்புகளில் தேய்பிறை சந்திரன் இது போன்ற அமைப்புகளில் தான் இணைவார். ரொம்ப அபூர்வமாகத்தான் வளர்பிறை சந்திரனோடு அப்படியே அவரை விட்டு வெளியே போகும்போது வளர்பிறை சந்திரனோடு இணையக்கூடிய தன்மை. சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா
புதனுக்கும் சுக்கிரனுக்குமே வந்து கிட்டத்தட்ட நிறைய டிகிரிகள் வித்தியாசம், பாவகங்கள் வித்தியாசம் வந்துவிடும். அது எப்போதாவது ஒரு முறை வானில் அபூர்வமாக செய்யக்கூடிய ஒரு நிலைமை அமைப்பு. ஆகவே சுக்கிரனோடும் குருவோடும் தனித்து இருக்கின்ற நிலைமையில் ஒரு ஒரு ராசியில்